ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆரி ஸ்டாண்ட் வந்து எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம அடுத்த ஆரி போடும்போது உங்களுக்கு ஸ்டாண்ட் ஃபிட் பண்ண ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃப்ரேமில் வந்து கிளாத் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்க போகிறேன், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இதுதான் நம்ம ஃப்ரேம் ஃபிட் பண்ணுறதோட ஸ்டாண்டு. இது வந்து நம்ம ஃப்ரேமோட சைஸுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பெரிய ஃப்ரேமாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த நட்டை நீங்கள் லூஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃப்ரேம் வந்து ஸ்டாண்டு வந்து கொஞ்சம் பெருசாகும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சின்ன ஃப்ரேமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை வந்து டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டைட் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃப்ரேம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக உள்ளது. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஸ்டாண்டுக்கு ஃபிட் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ இந்த நட்டை கழட்டிட்டு இந்த வாஷர் எடுத்துருங்க. மோஸ்ட்லி ஸ்டாண்டில் வந்து வாஷர் வராது, நீங்கள் தனியாக கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் கடையிலே வாங்கிக்கோங்க. இந்த ஸ்டாண்டும் இந்த நட்டும் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஃப்ரேமோடு சேர்த்து கொடுப்பாங்க மோஸ்ட்லி, ஓகேங்களா? ஸோ நம்ம டைட்டாக வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த வாஷர் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒவ்வொரு ஹோல்லையும் இதை நீங்கள் ஃபிட் பண்ணி இதை அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க. ஸோ நான் ஆரி கிளாஸஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து எப்படி காட்டில் ஃபிட் பண்ணுறதுன்னு நான் சொல்லி காமிக்கிறேன். இந்த கட்டில் போட்டு பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதில் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ போடுறேன். ஸோ இந்த வாஷர் வச்சு நம்ம ஃபிட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் டைட்னஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ நீங்கள் ஃபிட் பண்ணி பாருங்கள். ஃபிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு லூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்த ஹோலில் அதை டைட் பண்ணி பாருங்கள். நான் அதை கரெக்டாக செட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் உங்களுக்கு அப்படியே செட் பண்ணி காட்டுறேன். அப்படி இல்லைனா நீங்கள் செட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்போது இந்த ஸ்டாண்டோட கம்பி இருக்கு இல்லைங்க, இந்த கம்பி இருக்கு இல்லைங்களா, இதில் 1, 2, 3 போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த ஹோலுக்கு நேராக 1, 2, 3 போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபிட் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா? இந்த பாருங்கள், நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, 3, 3 போட்டிருக்கேன்னா. ஸோ அது மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணிக்கோங்க. இந்த வாஷர் போட்டு ஃபிட் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு நல்ல டைட்னஸ் கிடைக்கும். அதே மாதிரி அந்த நம்பர் காமிச்சேன் இல்லையா, 3, 3 அந்த மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா, அதே மாதிரியும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்மளோட ஸ்டாண்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதில் இந்த ஃப்ரேமை வச்சு பார்க்கலாம். ஸோ வச்சு பார்க்குறேன், எனக்கு கரெக்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நான் லூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃப்ரேமை வந்து அந்த ஃப்ரேம் தகுந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக லூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லூஸ் பண்ணிவிட்டு திரும்பி அந்த ஃப்ரேமை வச்சு பார்க்குறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் கூட லூஸ் பண்ணிக்கலாம். இந்த நட்டை லூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ அந்த இடத்துலையே நான் இது பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? இவ்வளோ தான் நம்ம ஃபிட் பண்ணுற மெத்தட். இப்போ இதில் வந்து நான் எப்படி கிளாத்தை ஃபிட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்டாண்டு ஃபிட் பண்ணியாச்சு, அடுத்து இந்த ஃப்ரேமில் கிளாத்தை ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ஃப்ரேம் இல்லையா, அந்த ஃப்ரேமை வந்து நீங்கள் இப்படி லைட்டாக புஷ் பண்ணிங்கன்னா வெளியில் வந்துடும், ஓகேங்களா? இது வந்து நம்ம கிளாத் வைக்க போகிற ஃப்ரேமு, இது கிளாத் வச்சு மேலே அட்ஜஸ்ட் பண்ணுற ஃப்ரேம், ஓகேங்களா? இந்த ஃப்ரேமை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த உங்களுக்கு இந்த பார்ட் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? நம்ம கிளாத் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டைட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக, ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரேம் மேலே நம்ம காடா துணின்னு சொன்னேன் இல்லையா, அதை போட்டுக்கோங்க. ஓகேவா? போட்டுட்டு இந்த ஃப்ரேமை அதுக்கு மேலே வைக்கணும், வச்சு புஷ் பண்ணுங்கள். புஷ் பண்ணிவிட்டு துணியை லைட்டாக உள்ளே பிடிச்சி இழுங்க. ஓகேவா? ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஃபிட் பண்ணிவிட்டு இந்த துணி இருக்கு இல்லைங்களா, இதை லைட்டாக அப்படி பிடிச்சி
இழுத்து விடுங்க. ஸோ இழுக்கும்போது உங்களுக்கு வரலைன்னா லைட்டாக அதை லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு இழுங்க. ரொம்ப டைட்டாக பிடிச்சிருந்தீங்கன்னா கிளாத் வந்து உங்களுக்கு பீறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ லைட்டாக நீங்கள் அந்த மேலே உள்ள ஃப்ரேமை லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா இழுத்து விடுங்க. இப்படி ஓகேங்களா, இழுத்து விட்டிங்கன்னா நல்லா டைட்டாகிடும். ஸோ வந்து நம்மளுக்கு இங்கே தட்டினோன்னா ஒரு மாதிரி டம் டம் சவுண்டு கேட்கணும், அப்போ தான் அது டைட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்து விடலாம். நான் இழுத்துட்டு இதாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இன்னும் என்ன பண்ணணும்னா இதை வச்சு நீங்கள் நல்லா டைட் பண்ணி விட்டணும். ஸோ டைட் கிளாத்தை டைட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேம் லூஸ் ஆகாமல் நல்லா டைட் பண்ணிடுறீங்க. லூஸ் ஆயிடுச்சுன்னா திரும்பி நம்ம ஸ்டிச் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூஸ் இருந்துச்சுன்னா உள்ளே போயிடும் துணி. ஸோ நம்ம டிசைன் போடுறது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி ஷேப்பாக இருக்காது, உங்களுக்கு வந்து அந்த ஷேப் இல்லாமல் தெரியும். அதனால் நீங்கள் நல்லா டைட் பண்ணி கிளாத் லூஸ் விழுகாமல் பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ தட்டி பாருங்கள், கேட்குதுங்களா இந்த டம் டம் சவுண்டு கேட்குதுங்களா. ஸோ இந்த சவுண்டு இருந்தால் தான் நமக்கு கிளாத் வந்து நல்லா டைட்டாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு இப்போ நல்லா தெரியும் அந்த கிளாத் நான் எப்படி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் இதை. இப்போது ஸ்டாண்டை வச்சு ஃப்ரேமை மேலே வச்சுடுங்க. ஓகேவா, அவ்வளோதான் ஸ்டாண்ட் ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நான் கரெக்டாக கட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறனால இந்த ஃப்ரேம்குள்ளே இருக்குது. இப்போ நமக்கு ப்ளவுஸுக்கெலாம் எக்ஸ்ட்ரா துணி இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதையும் இதையும் அந்த கிளாத்தையும் சேர்த்து இப்படி நல்லா அப்படி முடிச்சு போட்டு இப்படி உள்ளே வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ தொங்க விடாதீங்க, இப்படி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுதான் ஆரி ஸ்டாண்டை ஃபிட் பண்ணி ஃப்ரேம் செட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே கிளாஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன் கண்டிப்பாக. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.